தெளிவாக விளக்கியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இன்ன குல்ல ரிபா மௌதுன் வலாக்கின் ரூசு அம்பாலிக்கும் லா தஸ்லிமூன வலா துஸ்லமூன். வட்டிகள் அனைத்தும் என்னுடைய காலடியின் கீழால் வைத்து மிதித்து நசுக்கப்படுகிறது. வட்டிகள் அனைத்தும் என்னுடைய காலடியின் கீழால் வைத்து நசுக்கி மிதுக்கப்படுகிறது என்றாலும் உங்களுக்கு மூலப்பொருள் திருப்பி தரப்படும். நீங்கள் அநியாயம் செய்யவும் மாட்டீர்கள், அநியாயம் செய்யப்படவும் மாட்டீர்கள். வட்டி யாராவது கொடுத்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்குள்ள மூலப்பொருள் அசல் பொருளை தரப்படும். ஆனால் வட்டி என் காலடியில் வைத்து மிதிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பிரகடனத்தை வெளியிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அது அநாகரிகமாக தெரிந்திருக்கலாம். ஏன், சில வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு நண்பரிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாதாடுகிறார், வட்டி இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழ முடியும், வட்டி இல்லாமல் எப்படி வாழ முடியும், வட்டியை போய் தடை செய்கிறதே உங்களுடைய மார்க்கம் என்று சகோதர சமயத்தை சார்ந்தவர் என்னிடத்தில் கேட்டார். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது வட்டியின் மூலமாக எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இருக்கிறது என்பதை வல்லரசுகள் எல்லாம் உணர்ந்து விட்டன. அவர்களுடைய வட்டி தொழிலின் மூலமாகவே பேங்க் நடத்துகிற காரணத்தினால் 80% பேங்குகள் திவாலாக ஆகிவிட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி 1430 ஆண்டுகள் பிறகு அந்த உண்மையை இன்று சமுதாயம் கண்டிருக்கிறது. வட்டி வீழ்ச்சியை தான் தரும், வட்டி அனைத்தும் என்னுடைய காலடியில் வைத்து நசுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகையில் அவர்கள் வெளியிட்ட அந்த இரண்டாவது செய்தி உலகமெல்லாம் இன்று உணர தலைப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வல்லரசுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 240 பேங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவிலே 240 பேங்குகள் மூடப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே ஷரியத்து பேங்குகள் 140 பேங்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஷரியத்து பேங்குகள் 140 நாடெங்கிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பார்க்கிற பொழுது வட்டி இல்லாத மூலதனம் தான் உலகத்தில் வாழும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த வட்டிக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் கடைசியில் வட்டி இல்லாத அரபுகடத்திலே சென்று தங்களுடைய பேங்குகளை மீட்டுவதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கையேந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரபகத்திலே வட்டி இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்களிடத்தில் தான் பொருளாதாரம் இருக்கிறது, எனவே நீங்கள் தாருங்கள் என்பதாக, நீங்கள் தந்துதான் எங்கள் பேங்கை காப்பாற்ற வேண்டும் என்று உதவிக்கு கேட்கின்ற அளவில் சென்றை செல்கிற பொழுதுதான் வட்டியின் நிலைமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, எனவே வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வட்டி இல்லாமல் நான் வாழ்வேன் என்று நீங்கள் அருதிமான எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பிட்டீர்களே, ஆனால் கொஞ்சம் அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான், நீ உண்மையாத்தான் சொல்றானா அல்லது பொய் வேஷத்துக்கு சொல்றானாங்க சோதிச்சு பார்ப்பான். சோதிச்சு பார்த்து உண்மையாத்தான் வட்டி இல்லாமல் இருக்க விரும்புறான் தெரிந்தா அல்லாஹ் உதவியை தந்து விடுகின்றான். நாம் வெறும் வியாபாரம் செய்ய வேண்டியதில்லை, வட்டி இல்லாமல் வெறும் வெத்தலை வாக்கு கடை வைத்து பிழைத்துக் கொண்டாலும் கூட அது நிச்சயமாக பறக்கத்தாக இருக்கும். அப்படி இல்லாமல் வட்டியோடு சேர்ந்து நாம் என்ன பெரிய வியாபாரம் செய்தாலும் சம்பாதித்து சம்பாதித்து பேங்கு கட்டுவதற்குத்தான் நமக்கு நேரம் போகுமே தவிர நிச்சயமாக நாம் அதனுடைய வரக்கத்தை அனுபவிக்க முடியாது என்பது உலகறிந்த ஒரு உண்மையாகும். பெருமானாருடைய அந்த வேட்கை வட்டியை ஹராமாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் பெருமானார் ஹராமாக ஆக்கினார்களோ அதையெல்லாம் விட்டு இஸ்லாமியர்கள் தவிர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். எதெல்லாம் ஹராம் ஆக்கினார்களோ, பெருமானார் ஏன் ஹராம் ஆக்கினார்கள், அவர்களுக்கு அந்த பொருளின் மீது அவர்களுக்கு ஒரு பொறாமையா, பொருளின் மீது பொறாமையா இல்லை, ஏன் ஹராம் ஆக்கினார்கள், எது மனிதனுக்கு இடையூறு அளிக்குமோ அதைத்தான் ஹராம் ஆக்கினார்கள். அவனுடைய உடலுக்கு இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அவனுடைய மனோ ரீதியிலே இடையூறு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம், அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் ஆக்கியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ வரசலோ ஹர்ரம பைஅர் ஹம்ரி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மதுபானத்தை விற்பதை ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள். வல் மைக்கத்தி, இறந்து போனதை செத்து போனதை விற்பதை ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள். வல் ஹிஞ்சீரி, பங்கியை விற்பதை ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள். வல் அஸ்னானி, சிலுவைகள் விற்பதை ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரியிலையும் முஸ்லிமிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் விற்பனை செய்வதும் வட்டிக்கு ஈடான வியாபாரம் தான். ஹராமாக்கப்பட்ட அனைத்தும் அவைகளை விற்பனை செய்வது வட்டிக்கு ஈடான ஹராமானவைகள் தான். இதனால் தான் இஸ்லாத்தில் ஒரு பொது நியதியை சொல்வார்கள், எதை உபயோகிப்பது ஹராமோ அதையெல்லாம் விற்பதும் ஹராம், எதை உபயோகிப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விற்பதும் ஹராமாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதை ஏன் இங்கே நான் தெரிவிக்கிறேன் என்றால், சமீபத்தில் நான் பத்திரிகையை புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அக்டோபர் 1ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அக்டோபர் 1ஆம் தேதி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருந்தது. கேட்டமைன் என்று ஒரு பொருளை குக்கரில் இருவர்கள் கடத்தினார்கள்.
என்று சொல்லி அந்த இருவரும் முஸ்லிம் வாலிபர்கள் என்று அந்த செய்தியும் அது மண்ணடியை சேர்ந்த இடத்தில் உள்ள செய்தி என்பதாகவும் அந்த பத்திரிகையிலே வந்த செய்தி உண்மையிலேயே அதிர்ச்சியை தந்தது. அது என்ன கேட்டவன் என்பதை விசாரிக்கிற பொழுது பத்திரிகைகள் நமக்கு தகவலை தருகின்றன. அது சாதாரணமாக மாடு ஆபரேஷன் செய்யும் பொழுது உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு கெமிக்கல். அது ஒரு கிலோ வாங்கினால் 35,000 ரூபாய் வாங்க வேண்டியும் வாங்கும். ஆனால் அதை கொண்டு போய் மலேசியாவிலேயோ அல்லது ஹாங்காங்கிலேயோ கொண்டு போய் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 35 ரூபாய்க்கு வாங்கினால் அதை கொண்டு போய் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அளவிற்குள்ள அது லாபகரமான தொழில் என்பதாக அதை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் அது மிக மோசமான மதுபானமாக, மிக மோசமான மனிதனை கெடுக்கக்கூடிய, அறிவை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவிலே அதற்கு பேர் ரேப் ட்ரக் என்பதாக அதற்கு பேர் வைத்திருக்கிறார்களாம். அமெரிக்காவிலே ரேப் ட்ரக் என்று அதற்கு பேர். அதாவது கொக்கோ கோலா பானத்தை பெண்கள் பெரும்பாலும் குடிப்பதில்லை. ஏனென்றால் கொக்கோ கோலா பானத்திலே ஒரு 2 மில்லிகிராம் இந்த கேட்டமைனை உள்ளே பூட்டி விட்டார்கள் என்றால் 48 மணி நேரத்திற்கு அவளுக்கு உசார் இல்லாமல் போய்விடுகிறது. 48 மணி நேரத்திற்கு அவளை என்ன செய்தாலும் அவளால் மறுக்க முடியாது. எனவே பெண்களை கற்பழிப்பதற்கு ஒருவர் அல்ல, 48 மணி நேரம் 48 பேர் கற்பழித்தாலும் கூட அவளால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவளை அறிவை இழக்கச் செய்திருந்த அளவிற்கு கொடூரமான ஒரு பொருள் என்பதை பத்திரிகைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அமெரிக்காவிலே அப்படி ஒருவர் இருப்பதை கண்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றும், இன்னும் ஹாங்காங்கிலே 10 வருடம் அதற்கு சிறை தண்டனை என்றும், மலேசியாவிலே 6 மாதம் சிறை தண்டனை என்றெல்லாம் பத்திரிகைகள் அதை பற்றி விலாவாரியாக விளைச்சிக் கொண்டிருக்கின்றன. அன்பான பெருமக்களே, கெமிக்கல் என்ற பெயரிலால் நாம் அதை வியாபாரம் செய்கிறோம். ஆனால் ஹராமுக்கு பட்டுக்குஞ்சம் என்று நாம் பெயர் வைத்தாலும் அது பட்டுக்குஞ்சமாக ஆகப் போவது கிடையாது. கெமிக்கலை நாம் கெமிக்கல் என்று பெயர் வைத்தாலும் அது ஹராம், ஹராமு தான். அறிவை கெடுக்கக்கூடியது, அது மிக மோசமான ஒரு வியாபாரம். இஸ்லாமியர்கள் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆசையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் முழுமையாக வட்டியிலிருந்து நீங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் எதுவெல்லாம் ஹராமோ அதைவிட்டெல்லாம் அவர்கள் ஒங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எதை உபயோகிப்பது ஹராமாக இருக்கிறதோ அத்தகைய வியாபாரத்திலே தலையிடாமல் தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராம் எவ்வளவு வந்தாலும் அது ஹானியைத்தான் உண்டாக்குமே தவிர, அழிவைத்தான் தருமே தவிர, முன்னேற்றத்தை தராது, நமக்கு அது தேவையை அடக்காது என்பதை சிந்தனை செய்து